हाय हेलो वनकम वेलकम टू फूड टेस्टी ना उंगा शेफ मालगुडी कविता इन्नैक्कु फूड टेस्टीला टेस्टियाना डिश एन्ना पार्क्क पोरोम अप्पडिनु पार्त्तींगन्ना चेन्ना मसाला नम्म कोंडक्कडलै वेल्ला कोंडक्कडलै वच्ची ओरु मसाला दा पन्ना पोरोम चपातियो पूरियो वीट पराटावो एदु कूड वेणालुम साप्पिड्रदुक्कु रोम्बवे नल्ला इरुक्कुम इंद चेन्ना मसाला एप्पडी पण्रதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சென்னா மசாலாக்கு வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு 10 முந்திரி பருப்பு ஒண்ணா வேக வச்சி அந்த வேக வச்சதை இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம் इतमारी फाइन पेस्ट आनदुकप्पुरम इதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பு பத்த வச்சி प्रिपेयर பண்ணிடலாம் சோ இப்போ வந்துட்டு ஒரு அடுப்பு பத்த வச்சி நான் வந்து சென்னா மசாலா ப்ளைனா கொடுக்காம உங்களுக்கு வந்துட்டு பூரியோட சென்னா மசாலா கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பூரிக்கு முதல்ல எண்ணெய் காய வச்சிருவோம் ஏன்னா பூரி மாவு அடிச்சி தேய்ச்சி வச்சாச்சு இப்போ எண்ணெய் காய வச்சிரலாம் ஒரு இடத்துல ரெகுலரா பூரி அடிக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி அடிச்சி நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் தேய்ச்சி என்ன காஞ்சிச்சுனா டக்குன்னு தூக்கி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அதனால அத நான் ப்ரிப்பேர்டாவே வச்சிருக்கேன் இப்போ நம்ம சென்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணப் போறோம் pan வச்சி panல வந்து எண்ணெய் ஊத்துறோம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே விதமான பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணும்போது வெரைட்டி ஆஃப் சீட் இருக்கு இல்லையா ஒரு நாள் எள்ளு வச்சி எண்ணெய் ஒரு நாள் வந்து தேங்காயில எண்ணெய் ஒரு நாள் வந்துட்டு sunflower சீட்ல எண்ணெய் ஒரு நாள் நிலக்கடலை எண்ணெய் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படினா ஒரு வித்துக்கல்ல இருந்து ஒரு விதமான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இது வந்துட்டு ஒரு பே லீஃப் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது கூட உலர் வெந்தயத்தழை காரத்துக்கு சிறிதளவு பச்சை மிளகாய் இப்போ வந்துட்டு வெங்காயம் ஜெனரலா வந்துட்டு வெந்தயக்கீரை கசக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது கிடையாது இந்த மாதிரி நீங்க இந்த உலர் வெந்தயத்தழையை இந்த மாதிரி prepare பண்ணும்போது போட்டு கொடுத்தீங்கன்னா பூரி கிடைக்குது சப்பாத்தி கிடைக்குது அப்படினு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு தேவை என்னன்னா எப்படியாவது அவங்கள சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதான் ஹெல்தியான ஃபுட்டை எப்படியாவது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும் தான் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ரா ஃப்ளேவர் வந்து டிஸப்பியர் ஆயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்பைसेसலாம் ஆட் பண்ணிடலாம் இது வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி தனியா தூள் 2 டீஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் गरम மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மாங்கா தூள் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டுறோம் அதனால இந்த மசாலாக்கு தேவையானது மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா ஸ்டாக் வாட்டர் அந்த வெங்காயம் தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கும் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இந்த தண்ணியை வந்துட்டு இந்த மசாலால கொட்டிக்கலாம் தண்ணி போட்டுட்டோம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இதுல போட்டுக்கலாம் கூடவே அந்த தண்ணி கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் ஊத்தி அலசிக்கலாம் இப்போ அந்த மசாலா தண்ணி போட்டோம் ஸ்டாக் வாட்டர் போட்டோம் இந்த இது வந்துட்டு கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு இது கூட கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் வேக வைத்த கொண்டக்கடலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது ஸ்லோ ஃபயரில் விட்டுருங்க வெங்காயம் தக்காளியும் பாயில் பண்ணது சென்னாவும் பாயில் பண்ணது அதனால் ரொம்ப நேரம் ஆகாது ஜஸ்ட் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு சீசனிங் செக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் நான் பூரி ஃப்ரை பண்ணிடுறேன் இதுக்கும் ரெடி ஆகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த எண்ணெயில் பூரியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பூரியும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் चना मसालावो रेडी आयिरुच्चु इप्पो चना मसालावो ओरु बाउल्ल मात्तिक्कलाम ரொம்பவே ஈஸியா சிம்பிளா சென்னா மசாலா எப்படி பண்றது அப்படின்றத பாத்தீங்க இல்லையா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்தது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் இப்போ உங்களுக்கு பூரியில ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் நீங்க பூரிக்கு பதிலா சப்பாத்தியோ வீட் பரோட்டாவோ கல் தோசையோ எது உங்களுக்கு இஷ்டமோ அது கூட நீங்க சென்னா மசாலா சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுங்க சமைச்சு கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்றத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்க நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் தடவையா பார்க்குறாங்க அப்படினா மறக்காம நம்மளுடைய ஃபுட் டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல அந்த பெல் ஐகான் இருக்கும் அதுவும் டச் பண்ணி விட்டுட்டு போனீங்கன்னா நான் ஏதாவது புதுசா இந்த மாதிரி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ண அப்படினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐகான் மூலமா தெரிவிக்கப்படும் நீங்க அதை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க ஃபீட்பேக் சொல்லுங்க மறுபடியும் ஃபுட் டேஸ்டில டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா